பொதுவாக பிரியாணி அரிசிலேயோ சீரக சம்பாலேயோ புலாவ் பண்ணுவாங்க. இங்கே நான் சிறுதானிய மாவு எடுத்து அரிசி மாதிரியே அதை பிழிஞ்சு அதில் நான் புலாவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் குடமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சிறுதானிய மாவு, சாமையோ குதிரவாளியோ இல்லை வரகரிசி மாவோ எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இடியாப்பம் தட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடியாப்ப தட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடியாப்ப அச்சில் போட்டு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிங்காக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. அதாவது கண்டினியூஸ் ஸ்ட்ரிங்காக இல்லாமல் கொஞ்சம் விட்டு விட்டு வர்ற மாதிரி இதான் நான் வந்து அந்த பதத்தில் தான் நான் பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை பிசைஞ்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே இங்கே நம்ம புலாவுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு குழந்தைங்க அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். பிரியாணி பொருட்கள் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு வெங்காயம் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ஈஸியாக ரெடி பண்ணுறதும் கூட. இங்கே எனக்கு குடமிளகாய் இருந்ததுனால நான் குடமிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதை வேகட்டும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான். நார்மலாக புலாவில் என்ன பண்ணுவோன்னா இதை வேக வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பிரியாணி ரைஸோ இல்லை ஏதா சீரக சம்பா அரிசியோ போட்டு வேக வைப்போம். உப்பு பாருங்கள், இதுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கேன். இடியாப்பம் பிழிஞ்சோ இல்லைங்களோ அதுக்கு தனியாக நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அந்த உப்பு அளவு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துருங்க. இது வெந்ததுக்கப்புறமா இது தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வெந்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து நம்ம பிழிஞ்சோ இல்லைங்களா அதுவும் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதுவும் வெந்துருச்சு. இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பொடி பொடியாக ஆகிட போகுது, அதனால் ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக மெதுவாக மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. அதாவது எண்ணெய் நெய் இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இங்கே சேர்க்குறோம், முந்திரியும் கூட. ஸோ வீட்டில் யார் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தொலை தூவி சர்வ் பண்ணலாம். இப்போ இது இந்த ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம்.